நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிறதுனால தாயை பழிச்சாலும் தண்ணீரை பழிக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதே மாதிரி உப்பில்லாத பண்டம் குப்பை இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் சேர்க்கப்படுற உப்புக்கு எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுற பழமொழியாக அது இருந்துச்சு. இப்போ வந்து வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்துட்டு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செல்வங்களுக்கு அதிபதியான லட்சுமி பார்க்கடலில் தோன்றினாங்க. லட்சுமி தோன்றிய அந்த கடல்ல இருந்து தான் உப்பும் கிடைக்குது. இதன் அடிப்படையில் தான் கடலில் கிடைக்கிற உப்பை லட்சுமியோட அம்சமாக நினச்சி சொல்கிறோம். அதனால தான் கிரகப்பிரவேசத்தில் புது வீட்டுக்கு நம்ம முதல்ல எடுத்து போகிற பொருள் வந்துட்டு உப்பாக இருக்குது. லட்சுமிக்கு உகந்த நாள்னு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையும் சொல்லுவாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு அம்சமாக விளங்குற உப்பை நம்ம வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ரட்டிப்பு பலன் கிடைக்கிறதோட நம்ம வீட்டில் எப்பவும் லட்சுமி கடாட்சம் நிறைந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.